கவிஞர் ஐயா சந்தித்த கடைசி காலத்தில் இருந்தக்கூடிய இளையராஜா ஐயா அவரோட இருந்த சில அனுபவங்கள் எப்படி இருந்தது அவருக்கு? அதனால் மாதவன் சாருக்கு வந்து கண்ணதாசன் தான் பாட்டு எழுதணும், வேறு யாரையும் வச்சு ஒரு பாட்டு எழுத மாட்டார். இளையராஜா மியூசிக்கு அப்பா பாட்டு. என்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, கவிஞரை கூப்பிட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்பு, ஏன்னா இவரை கூப்பிட்டு வரது தானே கஷ்டம். கம்போசிங்கா? யார் மியூசிக்கு? இளையராஜா. இளையராஜா யார் அது? உள்ளே நுழைஞ்ச உடனே ராஜா பார்த்தனே, ஏய் ராஜா, இவன் வந்து இளையராஜா இளையராஜான்னு சொல்கிறான். மறுநாள் ராஜாவை பார்க்குறேன், ஏய் போயிட்டு வந்துடுற, அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? தன்னானா தானா தன. ராஜாவுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயும் போக முடியாது, கேசட்டில் டியூனை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து டியூன் வந்துருச்சுன்னா பாட்டு எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாடி பார்த்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ராஜா வந்து உட்காரணும், அதனாலேயே நிறைய அவாய்ட் பண்ணார். கவிஞர் ஐயா சந்தித்த கடைசி காலத்தில் இருந்தக்கூடிய இளையராஜா ஐயா அவரோட இருந்த சில அனுபவங்கள் எப்படி இருந்தது அவருக்கு? நான் அன்னைக்கிளியில் உதவி இயக்குனர் இந்த படத்துக்கு, தேவராஜ் மோகன் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு நாள் தேவராஜ் சாரை வந்து ஃபோன் பண்ணி, எப்பா இன்றைக்கி வந்துடு ஆஃபீஸ்க்கு, திலக் ஸ்ட்ரீட்டில் தான் ஆஃபீஸ் இருந்துச்சு, புது மியூசிக் டைரக்டர் வராங்கப்பா கம்போசிங்னு. போனால் இளையராஜா, பாஸ்கர், கங்கையாமரன் மூணு பேர் உட்காந்துருக்காங்க, கண்ணையான ஒருத்தர் தபலா. அப்புறம் போனோன்னு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து இளையராஜாட கவிஞர் பையனா, கவிஞர் பையனா அப்படின்னு, ஏன்னா அவங்க ஆரம்ப காலம், அவங்களுக்கு ஆரம்ப காலம்ங்கிறதுனால. அப்புறம் பேசிகிட்டு இருந்து அப்புறம் கம்போசிங் அதெல்லாம் முடிஞ்சது. எங்களுடைய டைரக்டருக்கு அடுத்த படம் பாலூட்டி வளத்துக்கிளி. பாலூட்டி வளத்துக்கிளி இது மாதவன், பி மாதவனோட கம்பெனி. அதனால் மாதவன் சாருக்கு வந்து கண்ணதாசன் தான் பாட்டு எழுதணும், வேறு யாரையும் வச்சு ஒரு பாட்டு எழுத மாட்டார். இளையராஜா மியூசிக்கு அப்பா பாட்டு. எங்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, கவிஞரை கூப்பிட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்பு, ஏன்னா இவரை கூப்பிட்டு வர தானே கஷ்டம், கவிஞரை கூப்பிட்டு வர வேண்டியது ஓம் பொறுப்பு அப்படின்னு. சரி நான் சொல்லிடுறேன், அப்பாட்டப்பா இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் கம்போசிங்ப்பா நம்ம. கம்போசிங்கா? யார் மியூசிக்கு? இளையராஜா. இளையராஜாவா யார் அது? புது மியூசிக் டைரக்டர்ப்பா அன்னைக்கு லீவ் பண்ண, இப்போ கவி கிளி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னா டைமை சொல்லிட்டார். நான் சொல்லிட்டேன் மாதிரி வந்து அப்பா வரேன்ட்டார், சாயந்தரம் 5 மணிக்கு கம்போசிங். ராஜா 4 மணிக்கு வந்துட்டார், எல்லோரும் உட்காந்துருக்கோம். 4:30 ஆச்சு, 5 ஆச்சு, 5:30 ஆச்சு, வரல. மாதவனுங்கிட்ட, இங்கே வா, உங்கள் அப்பாட்ட சொன்னியாடா? இல்லை இல்லை சொன்னேன், வரேன்னாரு. இளையராஜாவில் இதெல்லாம் பேசினியா அப்பாட்ட? இல்லை இல்லை பேசிட்டேன், அப்பா வரேன்ட்டார்னு. நல்ல வேலை வந்துட்டார், 5:30 வந்துட்டார். உள்ளே நுழைஞ்ச உடனே ராஜா பார்த்தனே, ஏய் ராஜா, இவன் வந்து இளையராஜா இளையராஜான்னு சொல்கிறான். அவருக்கு வந்து ராஜா வந்து எப்படின்னா ஜிகே வெங்கடேஷ் கிட்ட வந்து ஆஸ்டண்டாக, அதனால தெரியும் ராஜா அப்படின்னாரு. சரி நான் உட்காந்தாங்க, கம்போசிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு காஸ்டியூம் பர்ச்சேஸுக்கு அனுப்பி விட்டாங்க. போயிட்டு வந்துட்டேன், வந்து ஒரு மறுநாள் ராஜாவை பார்க்குறேன், ஏய் போயிட்டு வந்துடுற, அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? தன்னானா தானா தன்னை தன்னானா தானான்னு ட்யூட் போட்டேன். கண்ணோடு கண் ரெண்டு, ஒன்னோடு ஒன்று, கல்லும் இல்லை முள்ளும் இல்லை பூவில் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது வந்து தன்னானா நானினா தானானா அப்படின்னா கண்ணா ஓடோடி வா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு என்னை பார்த்து, நல்லா வரணுடா ராஜாவா, ராஜாவான்னு போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை வாட்சி காமிச்சார் இளையராஜா. அந்தளவுக்கு ராஜா மீது ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள். ராஜாவுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயும் போக முடியாது, கேசட்டில் டியூனை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து டியூன் வந்துருச்சுன்னா பாட்டு எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க, பாடி பார்த்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் ராஜா வந்து உட்காரணும், அதனாலேயே நிறைய அவாய்ட் பண்ணார். நான் அன்றைக்கூட சொன்னேன் ராஜாட்ட, இந்த கேசட் கொடுத்து அனுப்புறதுக்காக அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதனால் என்ன பண்ணிட்டார்னா, கவிஞர் நம்ம போனால் தான் கவிஞர் கம்போசிங் பண்ண முடியும், இது என்ன பண்ணலான்ட்டு சமயத்தில் கங்கையமரன் அனுப்பிடுவார், அமர் நீ போய் வாசிட்டு வந்துடுனா, அமர் போய் வாசித்து பாட்டு எழுதி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது இல்லாததுனால ஒரு காலகட்டம் முழுக்க அப்பா வந்து பாட்டு எழுதல. திரும்ப எழுத ஆரம்பித்த போது தான் கடைசி பீரியட் அந்த 80 இதாச்சு. இளையராஜாங்கிற ஒரு அதான் இளையராஜாவுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முதலே இசையமைச்சது அப்பாவுடைய பாட்டுகள். கவிஞர் அவர்கள் அவரோட இருந்த பிற்காலத்தில் வந்த கவிஞர்களை பார்த்து பேசியதெல்லாம் உண்டுங்களா? கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் தொடங்கி, வைரமுத்து சார் வந்து அவருடைய வைகரை மேகங்கள் புத்தகத்துக்கு வந்து இங்கே தான் வந்து எழுதி வாங்கிட்டு போனார் அந்த முன்னுரை. அதுலேருந்து ஒரு வானொலியில் ஒரு உரையாடல் இருந்துச்சு, கலந்துரையாடல், தமிழ் சினிமா தமிழ் கவிதைகளை பற்றிய உரையாடல். அதில் வந்து வைரமுத்து வந்து பச்சைப்பெண் கல்லூரி மாணவராக அவரும் கலந்துக்கிட்டார். வைரமுத்து அவர்கள் வந்த காலகட்டம் வந்து எப்படின்னா 79-80 அப்பாவுடைய கடைசி பீரியட், அதுக்கு பிறகு இல்லை, அதுக்கு பிறகாக இருந்திருந்தால் இருந்திருக்கும்.
முன்னாடி இருந்ததுனால இவர் வாலிசார், அதே மாதிரி வந்து பூவை செங்குட்டன் அவரும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ஒரு பாட்டு அப்பா எழுத கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு ஒரு பாட்டை போட்டு காட்டுறாங்க. இது நல்லா இருக்குது, எதுக்கு நான் எழுதணும், அவரை கூப்பிட்டு இதே கரெக்ட் பண்ணிங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அப்பா கரெக்ட் பண்ணி, அப்படி தான் வந்து கண்ணதாசன் எனக்கு சினிமா கதவை திறந்து விட்டார்னு சொல்லி பூவை செங்குட்டன் எழுதியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, அது மாதிரி அப்பாட்ட உதவியாளர் வந்த அவினாசி மணி, அவரையும் வந்து ஒரு படத்தில் தனக்கு வசனம் பாடல்கள் கண்ணதாசன் அவினாசி மணின்னு அவர் எதுவுமே எழுதலை. இதை இதை கொடுத்தா அவர் அடுத்த படங்கள் வருமே அப்படிங்கிறதுனால அவினாசி மணி, பஞ்சவர்ணாச்சலம், அதுக்கப்புறம் கங்கையமரன், கங்கையமரன் அப்பாட்ட இருந்திருக்காரு. எல்லா பாடலாசிரியரும் காமகோடியன், பிரேசூடன், அப்பா இருந்த வரைக்கும் எல்லாரையும் பார்த்து பேசுவார் அப்பாட்ட. அதுதான் ஒரே ஒரு பழக்கம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. எனக்கு நான் என்னக்கு எழுத முடியும், நீ யாருங்கிற மாதிரி யாரையும் நீ எழுதுறியா, நல்லா இருந்தால் ஓகே, பிரமாதம், அவ்வளோதான். மருதகாசி ஐயாவோட பையன் கூட சொன்னார், ஒரு கம்போசிங் கவிஞர் வந்து இப்போ என்ன சொல்கிற பல்லவையெல்லாம் வந்து கோபாலகிருஷ்ணன் வேணாங்கிறாராம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இல்லை வேறு சொல்லுங்கள் வேறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் வேறு எதாவது மனசில் வச்சுருக்காரு. அதுக்கு முந்தின பாட்டு எழுதிட்டு மருதகாசி ஐயா கவிஞர் வராருன்னு உட்காந்துருக்கார். மருதகாசி அப்பா மேலே அப்பாவுக்கு வந்து அப்படி ஒரு மரியாதை, மானாத்தானான்னு கூப்பிடுவார், ரொம்ப மரியாதை. அப்போ மருதகாசி ஐயா சொல்லார், நெடிலில் சொல் தம்பி, நெடிலில் சொன்னீங்கன்னா அவர் ஓகே பண்ணுவார்ன்றிருக்கார் இவர். அவனை கேவிஸ் கோபாலகிருஷ்ணன், ஆமாம் ஆமாம் நெடிலில் சொல்லுங்கன்னு தான், ஆயிரம் உறவுகள் அப்படின்னு, ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரம் உறவுகள்னு சொல்லி பாட்டு ஓகே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எல்லா கவிஞர்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருந்த காலகட்டம் அது. எல்லோரையும் எல்லோரும் எல்லாரையும் மதிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் சில பாடல்கள், அவருடைய பாடல்கள், அநேக பாடல்கள் இலக்கண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பொருட்கள் அந்த வார்த்தைகளுக்காகவும் விமர்சனங்களுக்காகப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான பாடல்களை எப்படி கொண்டு கையாண்டார்? தவறுன்னு சொன்னால் அது தப்பாக இருந்துச்சுன்னா ஒத்துக்குவார். இப்போ கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு பாட்டு இருக்குது. ஒரே இதில் வந்து சின்ன சின்ன உரணியம் தேன்மணக்கும் சோலைகளாம், உரணியின் கரையில் ஓங்கி நிற்கும் மாமரமாம், மாமரத்தின் கிளைகளிலே மாடப்புறா குஞ்சுகளாம் பிஞ்சுகளாம்னு. இது வந்து கலைஞர் அவர்கள் வந்து அப்பாவை பற்றி எழுதும்போது பத்திரிகை எழுதுகிற என்னுடைய நண்பர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, மாமரத்தின் கிளைகளிலே மாடப்புறா குஞ்சுகளாம்னு எழுதியிருக்காரு. மாடப்புறாங்கிறது மாடத்தில் இருக்குது, அது எப்படி மாமரத்தில் கூடு கட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பாட்ட சொன்னோன்னே அப்பா, ஆமாம் அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், தப்பாக எழுதிட்டேன் அப்படின்ட்டார். ஆனால் வேறு ஒரு ரசிகர் வந்து கண்ணதாசன் அந்த படத்துக்கான கதைக்கு தானே அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அந்த படத்தில் வந்து மாளிகையில் வாழ வேண்டிய பெண் மண்குடிசையில் வாழுகிறாள், அவளை பற்றி வருகின்ற போது அவள் வந்து மாடத்தில் வாழ வேண்டிய பெண் மண்குடிசையில் வாழ்கிறாங்கிறது தானே அந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. தவறு அப்படின்னு நினச்சாருன்னா அது தவறுனா ஒத்துக்கிறார், அதை வந்து ஆமாம் கரெக்டு தான், தப்பு தான் நடந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னொரு படத்தில் கூட அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிழை இது, பச்சரிசி பல்லாட பம்பரத்து நாவாட வட்ட மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீ ஆடுன்னு சொல்லி அந்த பாட்டில் வந்து ஒரு பச்சரிசி பல்லாடனா கிழவிங்களுக்கு தானே ஆடும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பல்லாடுறது குழந்தைங்களுக்கு ஆடும் கிழவிங்களுக்கு ஆடும், நீ ஒரு குமரி பெண்ணுக்கு சொல்கிறேன்ட்டு. ஆமால அப்படின்ட்டு ஆமாம் தவறாக தான் எழுதியிருக்கேன்னு ஒத்துக்கிறார். அந்த இது உண்டு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அப்பாவுடைய பீக் பீரியடில் தமிழ் சினிமான்னு ஒரு பத்திரிக்கை, அதில் கரீம்னு ஒருத்தர், அந்த கரீம் வந்து அவர் ஒரு பகுதியே வச்சுருந்தார், கண்ணதாசனின் இலக்கிய திருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை வச்சு அதில் வந்து அப்பா எந்த இதுலேருந்து இலக்கியத்துலேருந்து எடுத்து கையாண்டிருக்காருன்ட்டு. இப்போ இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன்னு கம்பன் ஒரு இடத்துல சொல்கிறான். இதில் வண்ணம்ங்கிற ஓசை இவருக்கு பிடிச்சி போச்சு, பால் வண்ணம் பருவம் கண்டு அப்படின்ட்டு. இதை வந்து அவர் எடுத்து எழுதுவார், இந்த மாதிரி வந்து கவிஞர் எடுத்திருக்காருன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் அவரே கூப்பிட்டு, நீ ஒரு பத்திரிகை நடத்துகிற, அந்த பத்திரிகைக்கு நீ தான் ஆசிரியர், நீ தான் நிருபர், நீ தான் பிரிண்ட்டு போய் பிரிண்ட் பண்ணி ப்ரூஃப் ரீடர் நீ தான். ஏன்னா ஒரு அப்போல்லாம் 200 காப்பி போனால் பெருசு, இவ்வளோத்துக்கு நடுவில் நீ என்னுடைய பாட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு எங்கேருந்து மூலத்தை தேடி அலைய போகிற, நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடு, ரெடி பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணு, நான் என்னுடைய ஒரு பாட்டை சொல்லி இதுக்கு எது ஆதாரமாக நான் எழுதியிருக்கேன்னு உனக்கு சொல்கிறேன் சே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு அவர் நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவை பற்றி அப்படி உயர்வாக எழுதியிருக்காரு, அவர் ஒரு மனிதன் தானே ஒத்துக்கிறாரு அப்படின்ட்டு. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம், அதை வந்து நான் எளிமைப்படுத்தி கொடுக்கறதுல வந்து தவறே கிடையாது அப்படிங்கிறது. இப்போ காலமேகத்தோடைய பாடல்கள், பல பாடல்களை பார்த்திங்கன்னா தாதை தூதோ தீது தத்தை தூதோ தாந்து, அதை வந்து அப்படியே ஒரு படத்தில் போட்டு அதுக்கு எழுதியிருப்பார். அடிமை தூது பயன்படாது, கிளிகள் பேசாது, அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது, தெய்வத்தையே தொழுது நின்றால் பலன் இருக்காதுன்னு சொல்லி அந்த அந்த பாடி அதுக்கான விளக்கத்தையும் அந்த பாட்டிலே சேர்த்துருப்பார்.
அதை வந்து அவர் அப்பாவுடைய இது. அதே மாதிரி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அத்தமும் தாயமாகத்து மட்டும். இதில் என்னன்னா நான் ஆச்சரியப்படுறது வந்து இதை இப்போ நான் எனக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாட்டு எடுத்து சொல்கிறீங்கன்னா சித்தர் பாடல்களையோ இல்லை பாரதியார் கவிதையோ எடுத்துகிட்டு அப்படியே புரட்டி பார்த்துட்டு சரி இதிலேருந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அப்பாவை வந்து நான் சொன்னேன் இல்லையா, போனால் உட்கார்றவங்க கதையை சொல்லுவாங்க பாட்டை சொல்கிறாருன்ட்டு. அங்கே எப்படி அவர் ரீகலெக்ட் பண்ணுறாருன்னு தான் எனக்கு தெரிஞ்ச 1970 81 அப்பா இறந்து போன அந்த 11 வருஷத்தில் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு சொல்கிறேன். நான் எனக்கு அப்போ 13-14 வயசுன்னு வச்சுங்களேன். அந்த வயசுலேருந்து நான் அப்பா புத்தகம் படித்து நான் பார்க்கல, புக்கெல்லாம் பார்க்கவே மாட்டார். அந்த அர்த்தமில் இந்து மதம் எழுதும்போது மட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தர் புத்தகங்களையும் பரட்டினார். மற்றபடி வந்து புத்தகம் படிக்கிறதுக்கு சும்மா அப்படியே அந்த சிட்டி இந்த அதான் சொல்லுவேன் எந்திரனில் சிட்டி அந்த மாதிரி புரட்டி புரட்டி பார்த்துட்டு வச்சு வச்சுருவாரு. கம்போசிங் போய் உட்காராரு. ஏபிஎன் படம், ஏபிஎன் சொல்கிறாரு, ஏபிஎன் அண்ணே இந்த வந்து ஆக்சுவலாக அந்த படத்துக்கு வந்து இந்த இடத்துல பாட்டு தேவையில்லை. சரஸ்வதி சோகம் 3 பேர் வந்து கலைமகள் அலைமகள் மலைமகள் 3 பேருக்குள்ள போட்டி, அதனால் 3 பேரை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க. யார் உயர்ந்தவரும் காட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு கோழையை வீரனாக்குறது, ஒரு பூமியை வந்து அறிஞனாக்குறது, ஒரு பிச்சைக்காரியை ராணி ஆக்குறது. இதில் வந்து இந்த பிச்சைக்காரியை ராணி ஆக்குறதுங்கிறது எடுத்த உடனே நம்ம வந்து அந்த ஹீரோயின் அறிமுகம் அது அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு வந்தால் படத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்காதுண்ணே, ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம், ஒரு பிச்சை எடுக்கிறத ஒரு பாட்டோட ஆரம்பிப்போம். ஓகே அதுக்கு பாட்டு எழுதணும். அது வந்து தாய் தந்த பிச்சை நான் பிறந்தேன். அதில் நடுவில் வந்து பெற்றவள் உடல் செழித்தாள், பேதை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்து ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவி ஒரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. இந்த வார்த்தையை சொல்கிறார். இது வந்து எங்கேயோ படித்த ஒரு சித்தர் பாடலை கொண்டாந்து அங்கே அந்த டைமுக்கு அவருக்கு எடுத்து கொடுக்குது. அது வேறு ஒன்றுமே கிடையாது, தெய்வங்கள் வந்து அவருக்கு துணை இருந்து இதடா இது இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி. ஒரிஜினலாக அது என்னென்னா, மாதாவும் உடல் செழித்தாள், வல்வினையின் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து ஓய்ந்தான், இருப்பையூர் வாழும் சிவனே மறுபடியும் என்னை கருப்பையூர் வாராமல் கா, இதுதான் ஒரிஜினல் பாட்டு. அதனால் அது வந்து தெய்வங்கள் வந்து எடுத்து கொடுக்குறது தான். சில பேர் யோசித்து எழுதுவது என்பது வேறு, அவருக்கு வந்தது என்பது வேறு இல்லைங்க ஐயா? ஆமாம் அதுதான். ஏன்னா சில பேர் உட்கார்ந்து அந்த கருத்தை இங்கே கொண்டு வரணும், இந்த சந்தத்துக்கு உட்காரணும்னு எழுதுறதை விட அவர் கட 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 கடன எழுதியிருப்பார். அதே மாதிரி தான் திருமுருகாற்றுப்படை முழுக்கத்தை சொல்லியிருப்பார். ஆமாம் அந்த ஒரு பாடலில் ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்ட்டு அந்த ஒரு பாடலில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அவ்வளோ பெரிய ஒரு தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்து நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நான் வந்து சுசீந்திரம் கோயிலில் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஆனந்தராகம் படம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி அம்மா வந்து சொல்கிறாங்க, அவன் பயந்துர போகிறான் பேப்பரை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை அப்பாவுக்குன்னு சொல்லுங்கன்ட்டு. ஆனாலும் உடனே நைட்டே கிளம்பி வந்துட்டேன். அதுலேருந்து அப்பாவுடைய மரணம், அவருடைய உடம்பு வந்து இங்கே சேர்ந்து ஊர்வலம் போகிற வரைக்கும் நடந்தது எதுவுமே வந்து எனக்கு ஒரு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. அப்படி ஒரு நல்ல தாடியை பெருசாக தாடி வளர்த்துட்டு, ஏன்னா அப்பாவை சார்ந்து மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேர் கண்ணதாசனுடைய வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அப்பாவுடைய சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாரும் டப்புன்னு எல்லாம் நிற்கிது, எல்லாம் இதாகுது. அப்பா வந்து அந்த வேனில் நிற்கிறோம், அப்பாவுடைய உடம்பை வச்சுருக்காங்க, அந்த வேனில் நின்றுட்டுருக்கேன். அந்த பக்கம் திரும்பினா ஒரு 1000 கணக்கான மக்கள், பின்னாடி ஒரு 1000 கணக்கான மக்கள், முன்னாடி எம்ஜிஆர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அது மட்டும் ஞாபகம் இருக்குது, அந்த கிரவுண்டு மேலே கூட மாடி எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு வழி அனுப்பல், அது வந்து உண்மையிலே சொல்ல ஒரு எந்த ஒரு கவிஞனுக்கும் கிடைக்காது. அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் நானுடைய மரணமுக்கு போயிருந்தேன். அந்த இப்போ என்ன ஆகி வேகமாக அந்த மயானத்தை சேர்ந்துடணுங்கிறதுனால வேகமாக எடுத்துடுறாங்க, அந்த ஒரு ஸ்பீடோடு வந்துடுது. அப்போ அப்படியே நிதானமாக வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஊர்வலம். அது நினைக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும். வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் வந்து அப்பாவுடைய கவிதை இருந்து பாடிய இறங்கற்பான்னு சொல்லிட்டு ஒரு கவிதை, அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொண்டாந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இங்கே. பாரியோடு குடைபோக பார்த்தனோடு கனை போக படந்த வல்வில்னு தனக்குத்தானே ஒரு இது எழுதிக்கிட்டார், ஒரு இறங்கற்பான். பாட்டு எழுதி பொருள் செய்தான், பரிதாபத்தால் அதனை பாடும் செய்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே அந்த கவிதையில் எழுதியிருப்பார். எப்படி சார் அவரால் அந்த மாதிரிலாம்? ஆச்சரியமாக இருக்காது, இப்போ வச்சா ஆச்சரியமாக தான் இருக்காது. அண்டு நிறைய ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிப்பார்ல, ஆச்சரியமாக இருக்கு. நான் என்னை பற்றியே சொல்லியிருக்கேன், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன்னோடனே ஏன்டா இன்ஸ்டியூட்டை சேர்ந்துட்டேன்டா. இப்போ பியூசி முடிச்சிட்டேன், இப்போ வந்து +2, அப்போ பியூசி காலேஜில் பியூசி முடிச்சு இப்போ இன்ஸ்டியூட்டில் சேரேன் சொன்ன சேர்த்து. ஆனால் ஒரு வார்த்தை அப்பா ஃபோன் பண்ணால் சேர்த்துக்குவாங்க, இல்லை இல்லை அப்படியா சரி முத்துராமனுக்கு போடு அப்படின்னு. எஸ்பி முத்துராமன் சார் அப்போ பெரிய டைரக்டர், முத்துராமன் துறை அனுப்புகிறேன் அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட் வச்சுக்கோ அவ்வளோதான். அதாவது உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட் இருக்காங்களா நீ சேர்த்துக்குவியா அதெல்லாம் கிடையாது, அனுப்புகிறேன் வச்சுக்கோ.
ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு அன்னைக்கிளி ரிலீஸ் முடிஞ்சு நான் வெளியே வரேன். அதாவது முத்துராமன் சார்ட்ட வேலை பார்த்து அப்புறம் தேவராஜ் மோகன் சேர்ந்து ஒரு 6-7 படம் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வந்து திருப்பி காலேஜ் சேர போகிறேன். அப்போ கேட்குறாரு, காலேஜ் சேரணுமா, என்ன பண்ண போகிற காலேஜ் சேர்ந்துட்டேன், திருப்பி சினிமா, அப்புறம் எதுக்கு சேர்ற, இல்லைப்பா அப்போ ஒன்று செய், பூனா ஃபிலிம் ஸ்ட்ரீட்டில் சேர்த்து விடுவா, இல்லை வேணாம், சரி ஒன்று செய், பிரிண்டிங் டெக்னாலஜி படி, இல்லை வேண்டாம், கேட்ரிங் படி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஃபியூச்சரிஸ்டிக்கு 1973 75 சொல்கிறாருங்க கேட்ரிங் படிங்கிறாரு. அன்றைக்கி நான் கேட்ரிங் படிச்சதுன்னா இன்றைக்கி நான் சுவிட்சர்லாண்டில் ஒரு பெரிய ஹோட்டலில் சீஃபாக உட்காந்துருந்துருப்பேன், செஃப்பு. சார், அவர் சொன்ன பிரிண்டிங் டெக்னாலஜி இன்றைக்கி பெரிய துறை. அவர் சொன்ன இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிருக்கலாம் இன்ஸ்டியூட்டு. அப்போ தான் ஆபாவணன் குரூப் அதெல்லாம் சேர்ந்து வர டைமு. கேட்ரிங் எனக்கு ஆச்சரியம், கேட்ரிங் தாங்க. இன்றைக்கி வந்து கேட்ரிங் அவ்வளோ இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு. அன்றைக்கி ஒரே ஒரு தான் தரமணியில் இருந்த ஒரு கேட்ரிங் இன்ஸ்டியூட் தான். அன்றைக்கி படித்தவங்க எல்லாருமே இந்தியாவில் இல்லை. அந்த 73-74 ஒரு 5 படித்தவங்க எல்லோரும் கப்பலில் இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, யாரும் இந்தியாவில் இல்லை. இப்போ என்ன யோசிச்சிருப்பாருங்க, என்ன அட்வான்ஸ் தாட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் என்ன அப்பாட்ட ஒரே ஒரு நல்ல குணம்னா தன்னுடைய எண்ணங்களை திணிக்க மாட்டார். நீ இதை செஞ்சே ஆகணுங்கிறது கிடையாது. உனக்கு நான் சொல்கிறேன், எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோ, இல்லை ஓம் இருப்பேன், எதுவோ அது செய். யாரையுமே வீட்டில் யாரையுமே வந்து நீ இதை படித்து தான் ஆகணும். இப்போ பார்க்கலாம் சில வீட்டிலலாம் வந்து நீ டாக்டர் ஆகுற அப்படின்னு ஆரம்பிப்பாங்கள்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாட்டு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன சொல்லுங்கள்? அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறது, படங்களுக்கு பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து நான் என்னுடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே அப்பா இறந்துட்டார். அந்த படங்களுக்கு வந்தபோது அன்னைக்கிளியுடைய வெள்ளி விழா அப்போ அப்போ தான் ஷீல்டு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கொடுக்கும்போது அடுத்து உதவி இயக்குனர் அண்ணாதுரை அப்படின்னோடனே நான் வந்தோன்னா ஒரே சிரிப்பு. அந்த ஒரு அப்போல்லாம் வந்து அசிஸ்டன்ஸுக்கு ஷீல்டு கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க, அந்த கிஃப்டே கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. என்ன அதுக்கு பிறகு தான் அப்பாவுடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்து காலத்தின் கட்டாயம் காரணமாக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருந்துச்சு. அப்பா இருந்திருந்தால் இதெல்லாம் செஞ்சுருப்பேன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. அதாவது நான் வந்து ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், கவர்மெண்ட்டோட டாக்குமெண்ட்ரி ஒரு 200-300 டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து டப்பிங்க்கு வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி, உங்கள் டிஸ்னி, இதுக்கு வந்து ஒரு 3500 எபிசோடுக்கு மேலே நான் டப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போவும் வந்து நிறைய படங்களுக்கு டப்பிங் பேசிகிட்ருக்கேன். அவள் என்ன உண்டோ சினிமாவில் வந்து எதுவுமே வந்து கம்மின்னு கிடையாது. எல்லாம் எதை வேணால் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா இருந்திருந்தால் எப்படி அதை யோசிச்சிருப்பாருன்னு தெரியாது. நிச்சயமாக பையன் வந்து இதெல்லாம் பண்ணுறானேன்னு. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்பில் என்னுடைய ஒரு மெயின் கேரக்டருக்கு நான் ரெண்டு பேசியிருக்கேன், புஷ்பாவில் பேசியிருக்கேன், அப்புறம் சாய்ரா நரசிம்மரெட்டின்னு நிறைய படங்கள் பேசி, இப்போ வந்து நிறையா இவங்க இந்த மார்வல் சீரியஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். அது என்னுடைய பொழுதுபோக்கு மாதிரி தான் வச்சுங்களேன். எதுவுமே நான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல, ஆனால் எல்லாமே ப்ரொஃபஷன் அப்படி வந்துருச்சு. நான் இப்போ ப்ரொஃபஷனாகவே எடுத்துக்கல, இதெல்லாம் வந்து ஜாலியாக பண்ணுறோம்ன்ட்டு, பட் இது எல்லாமே ப்ரொஃபஷனாக மாறிட்டே வருதுங்கிறது தான். எப்படி இருக்கும் சார் அப்பாவுனுடைய ஒரு நாள் காலையில் தொடங்கி எப்படி போகும்? காலையில் ஒரு 7-8 எந்திரிச்சிருவார் சார். எந்திரிச்சு வாசலில் வந்து உட்காந்து பேப்பர் படிப்பார். பேப்பர் படிச்சுட்டு பேப்பர்னால் அவர் படிக்கிறது வந்து தினமணி மட்டும்தான் படிப்பார் அப்பா. ஆனால் வாங்கிறது பார்த்திங்கன்னா தினத்தந்தி, ஹிந்து, தினமணி, நவசக்தி, அது எல்லா பத்திரிக்கையும் காலையில் வந்துடும். எது அவர் அந்த தினமணியை மட்டும் அப்படியே எடுத்து ஃபுல்லாக படிப்பார். படித்து நம்ம தான் தினத்தந்திக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்புறம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு டிஃபனை சாப்பிட்டு கிளம்புவார். கிளம்புனாருன்னா வெளியே நிற்கிறார், எந்த வண்டியில் ஏறாரோ கம்போசிங் கரெக்டாக 1:00 to 1:30 வீட்டுக்கு வந்துடுவார். வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவார். 5 எந்திரிச்சு திரும்ப அதே மாதிரி கம்போசிங் கிளம்புனாருன்னா நைட்டு 10:00. ஸோ அந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது அந்த காலையில் நேரமும் மதியான நேரம் தான். அப்பாவை அதிகமாக நாங்கள் பார்க்குற நேரமும் அதுதான். நைட்டு 10:00 மேலே வந்தார்னா எங்கள் எல்லாரையும் எழுப்பிடுவார். எழுப்பி அவருடைய கதைகள், கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லிவிட்டு, ஏய் எல்லாம் கிளம்பு அப்படின்னு டிரைவரை வர சொல்லி எங்களை புகாரி இல்லைன்னா இதுக்கு அனுப்பிடுவார். எல்லோரும் சாப்பிட்டு படுத்திருப்போம். 100% வேஸ்ட்டுன்னு தெரியும். இருந்தாலும் பிள்ளைங்கள அனுப்பணும், எல்லோரும் போய் அங்கே உட்காந்து கலடா பண்ணிவிட்டு திருப்பி வருவோம். இது வந்து எப்படியும் மாதத்துக்கு 10 நடந்துடும் இந்த ஹோட்டலுக்கு போகிறதுங்கிறதெல்லாம். பிள்ளைகள் மீது அப்படி ஒரு பாசம், யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாள் வாசலில் உட்காந்துருக்கோம், ஒருத்தர் மோடா விற்றுட்டு போகிறான். அவன் வடநாட்டுக்காரன், மொடா மொடா மொடான்னா அப்புறம் கடை என்னடா அப்படின்னு கூப்பிடுறாரு உள்ள. அவன் சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு இது உட்காந்தவொடனே ஒரு பாட்டு பாடம் எப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ரேடியோ, ரேடியோக்கு ஆன் சுவிட்சு மேலே தான் நம்ம உட்காரோம். ஓகே ஓகே. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஷன் தான் எடுக்கும். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, எஃப்எம்லாம் கிடையாது. அதனால் அந்த ஏஎம் ஸ்டேஷன் ஒன்று எடுக்கும். அந்த சைடில் ஒரு ஸ்பீக்கர் வச்சு எல்லோரும் குஷியாக ஒருத்தர் ஒருத்தர் உட்காடுறாங்க. அம்மாலாம் நல்லா இருக்கு வேணால் ஒரு மோடா வாங்குங்கன்ட்டு உள்ளே போயிட்டாங்க. போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தால் வீடு முழுக்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. மாடியில் கேட்குது, சைடில் கேட்குது. அம்மாவில் என்னடான்னு பார்த்தா 8 வாங்கி போட்டிருக்காரு. எல்லாம் வந்து ஒன்று ஒன்று உட்காந்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா கேட்டாங்க, ஏங்க எதுக்காக காசு தண்டம் பண்ணிட்டுருக்கீங்க, இவ்வளோ மோடா தேவையான
பிள்ளைங்களுக்கு வாங்கலை, அவன் பாரு அவன் மேலையெல்லாம் கட்டிக்கிட்டு போகிறான்ல பாவம் இல்லை, அதுக்கோசரம் வாங்கினேங்கிறது. அந்த மாதிரி நிறைய அவங்க கூட வெளியே அந்த மாதிரி கூப்பிட்டு போகிற பழக்கங்கள்லாம் இருக்கு அவருக்கு, வெளியே கூப்பிட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய. பிள்ளைகளோட வந்து நம்ம ஒரு தடவை டூர் போனோம் ஃபுல்லாக, எல்லாம் ரெண்டு மூணு காரில் போனோம். ஏன்னா நாங்கள் 14 பேர், அம்மா பெரியம்மா அப்பா அப்புறம் அசிஸ்டன்ஸ் அப்பாவுடைய டிரைவருங்க அதெல்லான்ட்டு எல்லா ஊர்லேயும் வந்து அந்த கட்சிக்காரங்க எல்லாம் சினிமாக்காரங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஹோட்டலில் தங்க வச்சு. அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு அது என்ன சொல்லுவோம், அந்த 25 நாள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாட்கள்ன்ட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்பாவோட அதிகமாக போனது நான் தான். என்னென்னா ரகலை இவனை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டாக்க வீட்டில் சண்டையே நடக்காதுன்னு என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி நிறைய கம்போசிங் போயிருக்கேன், நிறைய ட்ராமாஸ் போயிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ரவா வா போகலாம் அப்படின்னாரு. என்னென்னு பார்த்தா பாலசந்தர் சார் ட்ராமா, அது ஏதோ ஸ்பெஷல் ப்ரோக்ராம். ஏன்னா நாகேஷ் நடிக்கிறாரு, மனோரமா நடிக்கிறாங்க, அப்பா ஃப்ரெண்ட் ரோவில் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி சிரிக்கிறார். அது ஒரு நாகேஷ் வந்து கூப்பிடுவாங்க மனோரமா, மாடியில் இருப்பாங்க மனோரமா, சத்தமே கேட்காது, உடனே நாகேஷில் இருங்க அப்படின்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து அப்படி போடுவார். அதை டன சவுண்டு கேட்டோன்னா என்ன 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 சண்டை அப்படின்னு அந்தமாதிரி வெளியே வரும். ஒன்று சிரிக்கிறார், பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே பார்க்குறாங்கன்னா கவிஞர் இதுக்கெல்லாம் சிரிக்கிறார். சின்ன சின்ன விஷயங்களை அனுபவித்து சிரிப்பார், அது ஒரு சந்தோஷம் அவருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு உட்கார்ற டைம் அந்த மாதிரி தான். அப்பாவோட நிறைய கம்போசிங் போகக்கூடிய வாய்ப்பு, மீட்டிங்க்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னு கூட சொல்லுவேன். அதில் வந்து எனக்கு பெருமை. எங்கள் அண்ணெல்லாம் இன்னும் புலம்பிக்கிட்டே இருப்பான். ஒரு மீட்டிங் என் தங்கச்சி அண்ணன் கூட சொன்னால் ஒரு கம்போசிங் கூட அப்பா அதை பார்க்கல அப்படின்னா. நிறைய கம்போசிங், நிறைய மீட்டிங். மீட்டிங்க்கு போகும்போதெல்லாம் அப்படியே உட்காந்துட்டே இருப்பார், என்னடா பேச போகிறான் இன்றைக்கி, இந்த மாதிரி திருவள்ளூரா. ஆனால் போனால் 2 மணி நேரம் பேசுவார். அந்த காரில் போகும்போது அவர் படித்ததை யோசித்து வச்சுக்கிறார், ஓ இதில் தான் பேசணும் அப்படின்ட்டு. அங்கே போய் அதில் படித்த நியூஸ் பேப்பர் அவருடைய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த டிராவலிங் குறிப்பும் இருக்காது. எது ஒரு குறிப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பு கூட இல்லாமல் தான் பேசுகிறார். இது வரைக்கும் ஒரு பேப்பர் கூட பார்த்தது கிடையாது. அதில் கவிதைகளை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த குற்றால குறவஞ்செல்லாம் வந்து அப்படியே அதை மெட்டோட வேற சொல்லுவார். வந்து ஆச்சரியமாக இருக்கும் அது. ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி அவர் கையாண்டார்? ஆச்சரியமாக இருக்கும் சார். உண்மையிலேயே வந்து இங்கே வந்து இருக்க பிஸியில் வந்து அவரால் என்ன பண்ண முடியும்னே தெரியாது. அவரே சொல்லியிருக்காரு, சின்ன வயசில் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட வந்து ஊசி போட்டுக்க போகிறேன்னா நான் பின் போட்டுக்க போகிறேன் இன்ஜெக்ஷன்னு சொல்லுவார். அந்த லெவலில் இருந்து அதுக்கு பிறகு டெல்லியில் இருக்கவங்க எல்லோரு கூட இங்கிலீஷ்லாம் பேசுவார்ப்பா. ஏஸ், இந்த டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தார், அவர் பேரை மறந்துட்டேன், நந்தாவா டெப்டி பிரைம் மினிஸ்டர்னால் அவருக்கு பேசுவார் ஃபோன். எல்லாருக்கும் டைரெக்டாக தான் ஃபோன். ஃபோனில் வந்து ஏஸ் ஐ எம் கண்ணதாசன் அப்படின்னு பேசுவார். அப்பா இங்கிலீஷ் வந்து ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். ஹிந்தி பேசுவாங்கட்டார், சும்மா அச்சா பஸ் அவ்வளோதான். அது அந்த வார 4-5 வார்த்தைகளை இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா பேசுவார். எப்படின்னு தெரியாது. வயலாறுன்னு மலையாளத்தில் வந்து தமிழில் கண்ணதாசன், மலையாளத்தில் வயலாறு, தெலுங்கில் வந்து ஆத்ரேயா, கன்னடத்தில் வந்து ரவிசங்கர், சிரஞ்சீவி ரவி. இவங்க வந்து அந்த பீரியடில் பீக். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. அதில் வந்து அந்த வயலாறு வந்து பைத்தியம், கவிஞர்னா அப்படி ஒரு பைத்தியம். ஏ கண்ணதாசன் அப்படின்னு ஆரம்பிப்பார். 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். இவருக்கு மலையாளம் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, ரெண்டு பேரும் இங்கிலீஷ் அரைகுறையாக தான் பேசுவாங்க. ஆனால் 1 hour 1.5 hours பேசுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும் அது. அம்மாவில் என்னத்தை பேசுகிறாங்க, அவருக்கு தமிழ் தெரியாதுப்பாங்க. இவர் பசாமல் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அவரோ சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அந்த பூஞ்சிட்டு கண்ணங்கள்லாம் வந்து அவருடைய ஒரிஜினல் மலையாள சாங் அவரது. அதை சொல்லுவார் அவர், நான் இந்த மாதிரி எழுதியிருக்கல அப்படின்னு இவர் அவரை சொல்ல இவரை வந்து ஓ ஆமா இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் ஆச்சரியம், அந்த லாங்குவேஜ் அவருக்கு கமாண்ட் வந்ததுலாம் மிகப்பெரிய விஷயம். அண்டு கடைசி காலங்களில் அவர் பார்த்த சில நடிகர்கள், ரஜினி சார், கமல் சார் அண்டு வளர்ந்து வந்தக்கூடிய நடிகர், அவர்களை பற்றி. கமல் வந்து நீங்கள் கடைசி காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா கமலுக்கு வந்து 7-8 வயசு இருக்கும்போது நம்ம படத்தில் நடித்தார். வானம்பாடியில் வந்து அந்த சின்ன பையனாக நடித்து அப்படியே வந்தது. ராஜபார்வையில் வந்து முதல் படம் கமல்ஹாசன் ஆரம்பிக்கிறார், போய் உட்கார்றார், ராஜபார்வை எந்த பக்கமேனு பல்லவி சொல்கிறாரப்பா, கமலில் இந்த டியூன் நல்லா இல்லை, நான் வந்து வேறு டியூன் போட்டு நம்ம கம்போசிங் பண்ணிக்குவோம், ஆனால் நீங்கள் வந்ததில் எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு. என்ன நான் என்ன படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு நினச்சேன், நீங்கள் ராஜபார்வை எந்த பக்கம்னு சொன்னோன்னு ராஜபார்வைன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அழகே அழகு தேவதை பாட்டு எழுதினாருப்பா. ஸோ கமல் வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து, இன்னும் சொல்லப்போனால் சாரவண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட் அப்பாக்கு. எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்கிது சாரவண்ணா வந்துடுவார், இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து எதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க இதில். ரஜினி சார் வந்து ரொம்ப, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் முதல் படம் அப்பா பாட்டு தான் வச்சுங்களேன். அதுக்கு பிறகு ஒரு தடவை வந்து இவர் கவிக்குயில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் அன்னைக்குள்ளேயே, அதாவது அப்பாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து தேவராஜ் அரசு பண்ணுறாரு மைசூரில்.
அப்போ எனக்கு ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாம் வர சொல்லுங்கும்போது கவிக்கோயிலில் இருந்து ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சிவகுமார் சார், ரஜினி சார்லாம் அங்கே தான். ரஜினி சார் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்பாட்ட ரொம்ப இதாக பேசினார். இதுக்கு பிறகு ரஜினி சாருக்கு நடுவில் சில பிரச்சனைகள்னால வந்து அவரை பற்றி தவறான செய்திகள் வந்துட்டு இருந்தபோது பாலாஜி நடிகர் பாலாஜி வந்து வீட்டில் வந்து அப்பாட்ட பார்த்து பேசி, இந்த மாதிரி இந்த கம்போசிங்னே ரஜினியை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்ட்டு, இதை கரெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்துங்க. எப்படி எம்ஜிஆருக்கெலாம் வந்து நிறைய எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க. அதில் தான் நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பேர் உண்டு, என்னை பற்றி 1000 பேர் என்னென்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன செய்வாங்க, அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், பின்னால் பார்க்காத முன்னேறு முன்னேறுன்னு. அது ரஜினி அவர் ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்தார். ஒரு தடவை நான் பஞ்சனை வீட்டிலேருந்து அவர் ட்ராப் பண்ணுறதுக்காக நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, பஞ்சனை ஏ வண்டி இருக்காடா இருக்குண்ணே, இந்த ரஜினியை கொண்டு வீட்டில் விட்டு வந்துடுறேன், வண்டி இல்லைன்னாரு. வந்தால் ரஜினி வந்தார், வரும்போது அப்படியே தோளோட கை போட்டு ஐ லவ் கண்ணதாசன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் வச்சுங்களேன். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாக கண்ணதாசன் ஐயானுடைய நினைவுகளை பற்றி ரொம்பவே அருமையாக பேசுனீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் நேர்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, சேரை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி எக்ஸ்க்ளூசிவாக முழுக்க முழுக்க கண்ணதாசன் ஐயாவை பற்றி கேட்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்ம நேர்களுக்காக நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கண்ணதாசன் ஐயா அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி, அவர் அந்த பெரிய கடல்லேருந்து ஒரு சிறு துளியை தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு உங்களுடைய திரைப்பயணம் பற்றி கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும், நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.